வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா கருங்கோழி வளர்ப்பு முறைகளை பற்றி தான் பார்க்க போறோம் அதோட விற்பனை வாய்ப்புகளையும் பற்றியும் பார்க்க போறோம் எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல கருங்கோழி நாங்க வளர்த்துட்டு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறது பத்தியும் பார்க்க போறோம் ஏன்னா கஷ்டம்னா விக்கிறதுக்காக நாங்க எங்கேயும் போய் அலைஞ்சு கஷ்டப்படல கம்மியாக கொஞ்சம் சேல்ஸ் போச்சு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் அதோடய நோய் தடுப்பு முறைகளை பார்ப்போம் அதோட கறியின் சுவைகளை பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருங்கோழி வந்து கறி ரொம்ப சுவையானதாக இருக்கும் முட்டை வந்து வெள்ளை நிறத்தில் தான் கருங்கோழிங்க வந்து பழங்குடி இனத்தவர் வளர்த்தாங்க அது வந்து கருங்கோழிகள் அழிவின் விளிம்பில் இருந்தது அதுக்கப்புறமா இப்போ நிறைய ஆராய்ச்சி முடிவுகள் இன்னும் எதுவும் வெளிப்படலை ஆராய்ச்சி முடிவுகள் எதுவும் வெளிவரல ஆனால் வந்து நிறைய மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து கருங்கோழிகளை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டு நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கருங்கோழி முட்டைக்காக நாங்கள் கும்பகோணம் போயிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் போயிட்டு கும்பகோணத்தில் போயிட்டு முட்டை வாங்கிட்டு வந்தோம் முட்டை ஒரு முட்டை வந்து 35 ரூபா சொன்னாங்க ஒரு முட்டை அது வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம் வாங்கிட்டு வந்து அங்கே போய் கேட்டதுக்கு முட்டை வந்து கொடுக்கல அவங்க ஏன்னா வாரம் வாரம் 200 முட்டை விற்பனைக்கு வச்சுருக்கோம் திடீர்னு உங்களுக்கு முட்டை கொடுத்துட்டா எங்களுக்கு அந்த ஆர்டர்லாம் கேன்சல் ஆகிடும் அப்படின்னாங்க ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ஒரு 17 முட்டை மட்டும் கொடுத்தாங்க 17 முட்டையுமே நல்லா பொறிச்சு வந்தது ஆனால் பொறிச்சு நாங்கள் வச்சுருக்கிற பக்கத்தில் அவயத்துக்கோழி ஒன்று உட்காந்துருந்து அவயத்துக்கோழி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த 4 குஞ்சுகளையும் கொத்தி சாக அடிச்சிருச்சு நாங்கள் வந்து அதில் 4 குஞ்சு இறந்து போச்சு மீதி இருந்த கோழிகளை வச்சு தான் பராமரிப்பு பண்ணோம் மீதி 13 குஞ்சுகளை நல்லபடியாக வளர்த்து எடுத்தோம் ஆனால் எந்த விதமான நோயும் வரல ஆனால் 3வது மாதம் மட்டும் சளி பிரச்சனை இருந்தது ஆனால் வந்து அது எங்களுக்கு தெரியல சளி தான்ட்டு கருக்கு முறுக்குன்னு சவுண்டு கொடுத்துக்கிட்டு சளி வாய் வழியாக ஒழுவுச்சு அதில் 1-2 கோழி இறந்து போச்சு ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் கருங்கோழியோட வாயை தொடச்சி விட்டு காட்டன் பஞ்சால் தொடச்சி விட்டுட்டு அதுக்கு வந்து மெரிக்குயின் மருந்து 3 நாள் தொடர்ந்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் இருந்த மற்ற கோழிகளை காப்பாற்றிட்டோம் எப்பயுமே கோழிகளுக்கு சளி பிடிச்சதுன்னா நம்ம கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு காட்டன் பஞ்சு எடுத்து வாயை தொடச்சி விட்டுட்டு அதை வந்து நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும் அந்த க்ளவுஸை அதையே மறுபடி யூஸ் பண்ணக்கூடாது அதை தூக்கி போட்டுடணும் ஏன்னா அந்த இதை வச்சு மற்ற கோழிகளுக்கு நோய் பரவும் அதுக்காக சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்து மெரிக்குயின் தொடர்ந்து 3 நாள் கொடுத்தோம் சரியாயிடுச்சு நல்லாயி பழையபடியாக நாங்கள் வந்து அந்த மற்ற கோழிகளை உருவாக்குனதில் நிறைய கோழிங்க உருவாச்சு கிட்டத்தட்ட 60 கோழிகள் கருங்கோழிகளை உருவாக்கி வச்சுருந்தோம் நாங்கள் வந்து இப்போ தான் மேய்ச்சல் முறையில் வெளியில் விட்டுருக்கோம் ஏன் விட்டுருக்கோன்னா உள்ளார வந்து மழை காலத்தில் ரொம்ப ஒரு சேரும் சகதியுமாக ஆயிடுச்சு அதுக்காக வெளியே விட்டால் அவங்க ஃப்ரீயாக சுதந்திரமாக மேய்வாங்கங்கிற இதுக்காக தான் வெளியில் விட்டோம் மற்றபடி முட்டை வந்து பியூர் கருங்கோழி முட்டையாக நமக்கு கிடைக்கணுன்னா நம்ம கண்டிப்பாக ஒன்று உள்ள ஷெட்டில் வச்சு வளர்க்கணும் அப்படி இல்லைன்னா வெளியில் கருங்கோழிகளை மட்டும் வச்சு வளர்க்கணும் இப்படி பண்ணால் மட்டும்தான் நமக்கு கருங்கோழி முட்டை கிடைக்கும் பியூராக அப்படி இல்லைன்னா கிராஸ் ஆகிடும் நாட்டுக்கோழியோட கிராஸ் ஆச்சுன்னா கருங்கோழியும் ஒயிட்டும் கருப்பும் கலந்த மாதிரி கறி தெரியும் அதுக்காக தான் சொல்கிறோம் நீங்கள் வந்து பியூர் கருங்கோழி வேணுங்கிற பட்சத்தில் ஷெட்டில் வச்சு வளங்க அப்போ தான் பியூர் முட்டை கிடைக்கும் இப்போ கூட எங்களுக்கு கருங்கோழி முட்டை தேவைன்னா நாங்கள் வலை கட்டி வச்சுருக்கோம் ஷெட்டில் அதுக்குள்ளே தான் சேவலையும் கருங்கோழிகளையும் விட்டுடுவோம் 1 வாரம் வரைக்கும் அந்த முட்டையை பயன்படுத்த மாட்டோம் உணவுக்கு பயன்படுத்துவோம் அதுக்கு அடுத்ததுக்காக தான் குஞ்சு பொறிக்கிறதுக்கு தேவைன்னா எடுத்துப்போம் எங்கள் சைடு அதோடய மார்க்கெட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் இப்போ வந்து அதோடய முட்டைகளை அடை வச்சு பெருக்கிறது இல்லை உணவுக்கு எடுத்துக்கிறோம் ஏன்னா வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் வாங்கின்னு வந்து செஞ்சிட்டோம் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு நாங்கள் வாங்கின்னு வந்து வளர்த்ததுக்கப்புறமா விற்பனைக்கு கொண்டு போகும்போது தான் தெரிஞ்சுது எங்கள் சைடில் அதுக்கான மார்க்கெட் இல்லைங்கிறது ஒரு கோழியை வெறும் 290 ரூபாய்க்கு நாங்கள் விற்பனை பண்ணோம் அது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமாக ஆயிடுச்சு ஏன்னா கருங்கோழி வந்து 1500 ரூபா வில போகும் 2000 ரூபா வில போகுது அப்படின்லாம் சொன்னாங்க அதெல்லாம் நம்பி தான் நாங்கள் அதிகப்படுத்தினோம் கடைசியில் விற்பனைக்கு கொண்டு போகும்போது எங்களுக்கு ஒரு ரொம்ப சவாலான விஷயமாக இருந்தது கருங்கோழிங்க விற்கிறது ஏன்னா கருங்கோழி வந்து 1500 ரூபா வில போகுதுன்னு சொன்னாங்க சரி நம்ம வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணலாம் நல்லா போகும் அப்படின்னு தான் நாங்கள் வளர்க்க ஆரம்பித்தோம் கடைசியில் கருங்கோழிங்க ரொம்ப கம்மியாக வெறும் 290 ரூபா 280 ரூபாங்கிற விலைக்கு தான் நாங்கள் கொடுத்தோம் 1 கருங்கோழியுமே 1 பெட்டைக்கோழிங்க 1.5 கிலோ 2 கிலோ வரைக்கும் வரும் சேவல் வந்து 3 கிலோ 2.5 கிலோ கண்டிப்பாக வரும் 2.5 கிலோ 3 கிலோ கண்டிப்பாக வரும் அப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்து தீவனம் தான் ஸ்டார்டிங்கில் வச்சோம் ஏன்னா அதை நல்லா பெருக்கடிக்கணுங்கிறதுனால தீவனம் கடை தீவனத்தை தான் வாங்கிட்டு வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் கடைசியில் விற்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஒரு லாஸ் ஆகிடுச்சு
அவ்வளோ செலவு பண்ணி நாங்கள் கம்மி விலைக்கு தான் விற்றோம். அதனால் சொல்கிறோம், கட்டாயமாக வந்து நீங்கள் கருங்கோழி வளர்க்குறீங்கன்னா விற்பனை வாய்ப்பை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கருங்கோழி வளர்ப்பில் இறங்குங்க. ஏன்னா வந்து கோழியை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்னதுலேருந்து பெருசாக்கி வளர்க்குற வரைக்கும் நிறையா ப்ராப்ளம் பார்ப்போம், பார்த்துருப்போம். ஏன்னா பண்ணையாளர்களுக்கும் சரி, வீட்டில் வளர்க்குறவங்களுக்கும் சரி, இதெல்லாம் புரியும். அதனால் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதோடய விற்பனை வாய்ப்பு உங்கள் பகுதியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்தது அது கருங்கோழி வளர்ப்பில் இறங்குங்க. நாங்கள் இறங்கின மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம மட்டும்னு சரி நிறையா லாபம் இருக்கும் அப்படின்னு நினச்சி இறங்கினோன்னா நாங்கள் சந்தித்த எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். நாங்கள் வந்து யாரையும் குறிப்பிட்டு நாங்கள் இதில் சொல்லலை, எங்களோட அனுபவத்தில் நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அதனால் இனி வரப்போகிறவங்களாவது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு உங்கள் சைடில் விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பிஸ்னஸில் இறங்குனீங்கன்னா ரொம்ப லாபகரமானதாக இருக்கும். ஆனால் நிறைய சைடில் கருங்கோழி நல்லா விற்பனை ஆகுது, முட்டை நல்லா விற்பனை ஆகுது, ஆனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எங்கள் பக்கத்தில் அதுக்கான விற்பனை வாய்ப்பு இல்லை, ஏன்னா எங்களை சுற்றி சுற்றி கிராமங்கள் தான் நிறையா இருக்குது. அதனால் இன்னும் கருங்கோழியோட விழிப்புணர்வு அதிகமாக இன்னும் பரவலை. அதுக்காக தான் சொல்கிறோம், கருங்கோழி பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஏ டு இசட் தெரிஞ்சுக்கிட்டு இறங்குங்க. அது வந்து முட்டை தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தால் முட்டி வலியெலாம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கறி நல்லா சுவையாக இருக்கும், கறி நாங்கள் சாப்பிட்ருக்கோம், கறி நல்லா சுவையாக இருக்கும், கறி நல்லா கருப்பு கலரில் தான் இருக்கும். ஆனால் ரத்தம் வந்து நார்மல் தான், எல்லா கோழிக்கும் இருக்கிற அதே மாதிரி சிகப்பு கலரில் தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் எங்களுக்கும் பிடிக்கல சாப்பிட்றதுக்கு, ஆனால் ஒன் டைம் டூ டைம் சாப்பிட்டதுக்கப்புறமா கருங்கோழியோட சுவை பிடிச்சிது, நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா காரம் தூக்கலாக போட்டு கருங்கோழி வறுத்துனா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதனால் கட்டாயம் கருங்கோழி வளர்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க விற்பனை வாய்ப்பை தெரிஞ்சுக்கிட்டு இறங்குங்க. அதை தான் நாங்கள் சொல்ல வரோம். மேலும் உங்களுக்கு கால்நடை சம்மந்தப்பட்ட எந்த வீடியோக்கள் வேணும்னாலும் சுமி சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக நாங்கள் உங்களுக்கு வீடியோ பதிவு பண்ண தயாராக இருக்கோம். மேலும் விவரங்கள் தெரிஞ்சிக்க சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு வரும். அப்போ தான் நீங்கள் புது புது வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். நம்ம சேனலுக்கு ஆதரவு அளிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்கள் அம்மா சொன்ன மாரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.